பாத்தீங்களா உங்களுக்கு கீதாக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து பஜார் போறோம் வனிதா வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல வனிதா வந்து முன்னுக்கே பணம் போட்டுருச்சு ரஞ்சித் பாதி காசு கொடுத்துருக்கோம் அதனால அந்த காசுல வந்து நாங்க இன்னைக்கு பஜார்ல வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் துணி எடுக்கிறதுக்காக நாங்க வந்து போறோம் இன்னைக்கு எப்போதுமே வந்து வருஷம் வருஷம் இதுக்கு முன்னுக்கு நான் எடுத்தது கிடையாது அதுக்கு முன்னுக்கும் அம்மா அம்மா அப்பா இருக்கும்போது அவங்கதான் எடுத்துருவாங்க இப்ப வனிதாவும் அது மாசம் வந்து வருஷத்துக்கு நான் வந்து எடுக்க மாட்டேன் வனிதா எப்போதுமே எனக்கு பணம் போட்டுரும் அதுல எடுப்போம் அதே மாதிரி ரஞ்சித்து இங்க வந்ததுல இருந்து ரஞ்சித்தும் காசு கொடுப்போம் அவங்க ரெண்டு பேரும் குடுக்கற காசு தான் நாங்க வந்து தீபாவளிக்கு துணிவாங்க வெளியில எங்க போனாலுமே ரஞ்சித் அம்மா தான் எடுத்து கொடுக்கும் அவர் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் எங்களுக்கு செட் ஆகும் நான் இல்லன்னா கூட பஜார் போயிருவாங்க ஏன்னா எனக்கு அது எடுக்கவும் தெரியாது ரஞ்சித் அம்மாவும் வேணான்னு வந்துருவேன் அதனாலதான் ரஞ்சித் மெயினா போட்டுருக்காங்க ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணிக்கு மேலதான் பஜார் கிளம்புறோம் வந்தாச்சு கும்பல் இல்ல உள்ள போனாதான் தெரியும் கும்பலா என்னன்னு சாதனா வச்சுட்டு வந்து செல்லு போடுறாங்க கையில வச்சிருக்கான் நம்ம குடுத்துக்கலாம் இப்போதைக்கு 12 ரூபாய் கடையில மட்டும் நாங்க பொருள் வாங்கியிருக்கோம் அந்த வெளியெல்லாம் எங்கேயும் வாங்கல சாப்பிட்டேன் எனக்கு எடுத்துக்கூடியா எனக்கு ஒரு மாங்க கூட நீங்க போறோம்
சரி சாப்பிட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக நாங்க எல்லாரும் வந்து சாப்பிட வந்துருக்கோம். வாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. இன்னும் யாரும் வரல. இப்பதான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்திருக்கோம். வா மெயின நூட்ஸ் அண்ட் சொல்லிருப்பா ரஞ்சிதே ரஞ்சிதே நூட்ஸ் சொல்லிரு நூட்ஸ் மறந்து போறாங்க அவங்களுக்கு அட்ரஸ் பஸ் ஸ்டாண்ட் டோஸ் சாப்பிடணும் எல்லாம் சாப்பிட்டு கேட்டேன் சாப்பாடு வரல எனக்கு அம்மா அம்மாவோட சாப்பாடு வச்சு தோசை இட்லி மட்டும் வந்து சாரோ இங்க நூடுல்ஸும் சித்தி கேட்ட சோளாபுரி அம்மா வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கேன் இதுலயும் வந்து நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் அம்மா ஒரு இட்லியே எங்கள் மூணு பேத்துக்கு பூரியும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அந்த மாதிரி என் தோசை சாரை வந்து இல்லை எனக்கு பாதி வச்சுருக்கோம் இன்னும் ரஞ்சித் அம்மாவும் மனிஷ் தான் அங்கே சாப்பிட்டு இருக்காங்க அடுத்த மனிஷ்க்கு வந்து பன்னீர் ஃப்ரை நாங்கள் வந்து அடுத்து புரோட்டா சாதனா வந்துட்டு சோளாபுரி ஜெயாசி வந்து அப்புறம் புரோட்டா ஆமாம் நானும் சுத்தியும் புரோட்டா அம்மா இட்லி ரெண்டு கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டதில் கொஞ்சம் வந்து பாதி பாதி அம்மா காவல்துறையினரின் இப்போ போத்தி ஸ்கூல்ல போறாங்க கடைசியா முடிச்சுட்டு மணி போறது சித்தி மணி எத்தனை சித்தி இருக்கும் மணி ஆறு ஆயிடுச்சு சாரதாஸ் முடிச்சுட்டு அங்கே பஜாரை முடிச்சுட்டு இங்கே போத்தீஸில் சரி சாரி ஏதாவது பார்க்குறோம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டாங்க இதுமே நல்லா இருக்கேன் போத்தீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சாரி எடுத்துட்டு நாங்க வந்து இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறோம் வருங்க போத்தீஸ்ல வந்து சீலையும் ஒரு வேஸ்டி கட்டையும் எடுத்துக்கிட்டோம் மணி வேற ஏழாச்சு சாயங்கால காபி ஏன்னா பயிர் அங்க ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சு குடிக்க கேப்ல சரி கொஞ்சம் நடந்து வந்துட்டு அப்புறம் குடிக்கலாம்னு பார்த்தா நாங்க வந்த நேரம் காபி கடை எங்கேயுமே இல்ல ஆனா இப்ப காபி குடிச்சுட்டுதான் கிளம்ப போறப்ப நாங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல நானே தம்பி மூணு பேர் மட்டும் வெளியே வெயிட் பண்ணிட்டு அவங்க தான் வீடு உள்ள போயிட்டு போன வருஷம் அவ்வளவா இல்ல அதுவே எதுவுமே இல்ல
நாங்க அப்ப கிளம்புறோம் வாங்க நாங்க வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்தோம் இருட்டா தெரியுங்க எல்லாரும் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து நாங்க வந்து திருவரம்பூர்ல வந்து வண்டிய போட்டுட்டு அப்பா திருவம்பூர்ல வந்து வண்டிய போட்டுட்டு பெட்ரோல் பங்கல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நாங்க பஜார் போயிடு இப்ப வந்து வண்டி எடுத்துட்டு நாங்க வரோம் ஜில்லு முகிலும் பாருங்க ஜில்லே முகில் வெளிய போயிடு வந்தா இவங்க தான் மாய் பாருங்க இந்த தரமா என்ன மார்க்கிங்க பஜாருக்கு நாங்க போயிடு வந்துட்டோம் Dress எல்லாமே எல்லாத்துக்கும் எடுத்து வந்தாச்சு யார் யாருக்கு என்னென்ன Dress எடுத்துக்கோ அப்படின்றதை நாளைக்கு வீடியோல பார்க்கறோம் பை பை